அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த ஒரு வீடியோவில் போட் ஏர்டோப்ஸ் 141 ப்ரோ தான் நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ப்ராடக்டை நான் அமேசானில் 1500 ரூபாய்க்கு வாங்கினேன். நீங்கள் இந்த ப்ராடக்டை 10% கம்மியாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, போட் ஸ்டோரில் இந்த ப்ராடக்டை ஒரு கூப்பன் இருக்குது சரிங்களா. ஸோ அந்த கூப்பனை யூஸ் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக 10% குறையும். அந்த கூப்பனை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் போட் ஸ்டோர் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். மேக்ஸிமம் லேப்டாப் யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட மொபைலில் டெஸ்க்டாப் மோட் யூஸ் பண்ணுங்க, ஏன்னா அப்பதான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். பை நவ் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்டர் மொபைல் நம்பர்னு கேட்கும். ஸோ அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபை மீ அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும். ஸோ அதை டிசேபிள் பண்ணிடுங்க, இல்லைனா உங்களுக்கு போட் ஸ்டோர்ல இருந்து நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் உங்க வாட்ஸ்அப்க்கு. தென் உங்க மொபைல் நம்பர் அங்கே என்டர் பண்ணிடுங்க. தென் ஓடிபி உங்களுக்கு வரும், அந்த ஓடிபி அதில் ஃபில் பண்ணுங்க. ஆல்ரெடி நீங்க போட்ல பர்ச்சேஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ் அங்கே காமிக்கும். அப்படி இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா நீங்க வந்து அட்ரஸ் அங்கே ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அட்ரஸை ஃபில் பண்ணிட்டு ரைட் சைட் பாட்டம்ல டிஸ்கவுண்ட் கோட் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கோடை வந்து அங்கே காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. அப்ளைங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா இதோட 10% பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ஆயிடும். இப்போ மேலே அந்த ஸ்பீக்கர் 1000 ரூபாய் அப்படின்னா உங்களுக்கு வந்து 99 ரூபாய் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபிளாட் ஆயிடும் சரிங்களா. நீங்கள் ரிமைன் 899 பே பண்ணால் மட்டும் போதும். ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே அவைலபிளாக இருக்கும். கேஷ் ஆன் டெலிவரி, பே வயா யூபிஐ, தென் வந்து கார்ட்லேயே நீங்கள் பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி தேவைப்படுதுன்னா டக்னு கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துக்கங்க. இல்லை ப்ரோ நான் யூபிஐயில் பே பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கிங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கேன் பண்ணுற மாதிரி எல்லா ஆப்ஷனுமே அவைலபிளாக இருக்கும். அதில் சென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு பே பண்ணுற மாதிரி ஒரு லிங்க் ஒன்று வரும் சரிங்களா. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமேசான் பே, கூகுள் பே வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணி அங்கே பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்க முடியும். சப்போஸ் உங்களுக்கு டிரான்சாக்ஷனில் ஏதாச்சும் ஒரு எரர் ஆயிடுச்சு, அமௌண்ட்டை டெபிட் பண்ணிட்டாங்க பட் ஆர்டர் பிளேஸ் ஆகலை அப்படின்னா வித்தின் 7 டேஸில் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கு இந்த கூப்பனை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இன்வேலிட்னு காமிக்கும். ஸோ வந்து அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த கூப்பன் ஒர்க் ஆகலை, ஏன் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. மேபி ப்ரைஸை கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு 1498 ரூபாயும் நீங்கள் அதர் ஷாப்பிங் வெப்சைட் எக்ஸாம்பிளுக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் செக் பண்ணி பாருங்கள், ரெண்டும் ஒரே ப்ரைஸில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. என்ன கேட்டால் நான் வந்து போட் ஸ்டோரில் ஆர்டர் பண்ணுவேன். இதில் ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் நமக்கு கைக்கு வரும். பட் ஃப்ளிப்கார்ட் அமேசான் ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா பிரிச்ச பாக்ஸை வந்து அனுப்பி விடுறாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் நான் இந்த போட் ஸ்டோரில் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த ப்ராடக்ட்டை நான் பாஸ்ட் 10 டேஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் இதை ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தலாம் சரிங்களா. ஏர்டோப்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க. பட் இது 141 ப்ரோன்னு சொல்கிறாங்க. பட் 141 பார்த்தீங்கன்னா இதோட ஆப்போசிட் டிசைனில் இருக்கும், நல்லா கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் சரிங்களா. பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஓவல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சஸ் சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க. தென் ஒரு ஒயிட் பாக்ஸ் இருக்குது. தென் ஒரு கார்ட் கொடுத்துருக்காங்க கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுற மாதிரி. எஃப்ஏக்யூ கொடுத்துருக்காங்க, இது எப்படி வந்து மேபி எரர் ஆச்சு அப்படின்னா ரெடி பண்ணுறக்கு. தென் ஒரு போர்ட் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க நம்ம டிவைஸில் வந்து ஒட்டிக்கிறதுக்காக. ஏதோ ஹிந்தி எழுதியிருக்கு என்னன்னு தெரியல. ஒரு கேட்டலாக் கொடுத்துருக்காங்க பிராண்டோட ப்ரொமோஷனுக்காக. பட் இதில் நமக்கு எந்த ஒரு யூஸுமே இருக்காது சரிங்களா. சில கிரிக்கெட் பிளேயர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க பட் நம்ம இதில் லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி ஒன்றுமே இருக்காது. இந்த ப்ராடக்ட்டை ஓரியண்டாகவும் எதுவுமே இருக்காது. கைஸ் இந்த ப்ராடக்ட்டுக்கு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. பட் இதை நான் ரிசர்ச் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அது எங்கே போட்டேன்னு எனக்கே தெரியல. அந்த PDF லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் யூசர் மேனுவல் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு அந்த யூசர் மேனுவல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த TWS பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. மேலே எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷாக இருக்குது. ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஏர்டோப்ஸ் அழகாக கொடுத்துருக்காங்க. மேலே இந்த கேப் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. உள்ள சார்ஜ் ஆகிட்டு இருக்கா என்னன்னு தெரியற மாதிரி வெளியே LED வந்து நோட்டிபிகேஷனுக்காக ஒரு டிரான்ஸ்பரண்டா ஒரு கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க டாப்ல. இதோட பாட்டம் எண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா சார்ஜிங்காக போர்ட் கொடுத்துருக்காங்க. இதோட பேக் எண்ட்ல ஒரு பட்டன் இருக்கு, அதை லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த ஒரு TWS பாத்தீங்கன்னா ரீசெட் ஆகும். தென் இதுக்கு முன்னாடி ஒரு குட்டியா ஒரு LED இருக்கு, அதுதான் இந்த கேஸ்ல இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து மென்ஷன் பண்ணிட்டே இருக்கும். ப்ரோ இதை பர்ச்சேஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு கண்டிஷன் தான், உங்கள் காது சைஸ் தான் சரிங்களா. நீங்கள் மேபி ஒரு 23-25 வயசுக்கு மேலே இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த காது ஓட்டை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் சரிங்களா. ஸோ வந்து காதில் இது வைக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. மற்றபடி ஒரு 20க்கு கீழே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காது சைஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா இது காதுலேயே நிற்காது சரிங்களா. எனக்கே வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் நிற்குது, பட்ஸ் அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவுமே இருக்காது, ஃபுல்லாக சாலிட் டைப் தான் சரிங்களா. அதனால் இந்த காதில் நிற்கிறத மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும், கீழே வந்து விழுகாமல் இருக்கும் சரிங்களா. மேபி கம்மி ஏஜில் வந்து இதை வாங்கி இது காதில் துணிச்சிங்க அப்படின்னா புண்ணாயிடும் சரிங்களா. ரொம்ப பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம் எனக்கு இருக்கங்காட்டி தான் உங்களுக்கு வந்து நான் சொல்றேன் சரிங்களா. ஸோ இந்த காதில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதா அப்படிங்கிறத ஒரு டைம் செக் பண்ணிக்கணும். இந்த ஒரு TWS பார்த்தீங்கன்னா இப்போ 2022 தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜி தான் இதை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 டியூவல் பேரிங் வந்து சப்போர்ட் பண்ணுது, 13 mm டிரைவரு. ஸோ பேஸ் அண்ட் சவுண்டுக்கு இன்னுமே ரொம்ப அதிகமாக இருக்கு. குவாட் மைக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு TWS 2 மைக் இருக்கு சரிங்களா. இதில் 2 மைக் இருக்கு, தென் வந்து இதில் 2 மைக் இருக்கு.
ஸோ நீங்கள் கால் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இஎன்எக்ஸ் வந்து இன்பில்ட்டாக எக்யூப்டாக இருக்குது சரிங்களா, நீங்கள் வந்து மேனுவலாக ஆன் பண்ண தேவையில்ல. ஸோ கால் ஃபங்க்ஷனுக்கு இது கொஞ்சம் தெளிவாகவே இருக்கும். பட் நீங்கள் அலோனாக இருந்தீங்க, ரூமில் இருந்தீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு தெளிவாக கேட்கும். நீங்கள் அட்மாஸ்பியரில் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தான் வால்யூம் வந்து கேட்கும் சரிங்களா. ஒரு 50% பார்த்தீங்கன்னா கால் ஃபங்க்ஷனுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா எந்த டிடபிள்யூஸ்னாலும் அப்படி தான் சரிங்களா, நீங்கள் நெக் பேண்டுக்கு போனால் மட்டும்தான் இங்கே மைக் இருக்கங்காட்டி உங்களுக்கு தெளிவாக கேட்கும் சரிங்களா. இங்கே மைக் இருந்துச்சு அப்படின்னா பஸ்ஸில் போகிறப்ப அப்போலாம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். மேபி நீங்கள் வீட்டில் தனியாக இருந்து அலோனாக பேசுனீங்க அப்படின்னா தெளிவாக கேட்கும், அதுலலாம் எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை. ஒன்ஸ் இந்த கேஸை நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப் டு 45 ஹவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளே பேக் நிற்கும். நீங்கள் ஏர்பட்ஸை சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 9 மணி நேரம் வரைக்கும் சார்ஜ் நிற்கும். இதை நீங்கள் உள்ளே போட்டு 4 டைம் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். 70% வச்சு கேட்டிங்கன்னா 9 மணி நேரம், மேபி நீங்கள் 100% வச்சு கேட்டிங்கன்னா 6 மணி நேரத்துக்கு இது குறையாமல் உங்களுக்கு வந்து பிளே பேக் கொடுக்கும் சரிங்களா. பேட்டரியில் இது ஒரு டான் தான் இல்லைன்னு சொல்ல, பட் அந்த காது விஷயத்தில் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இதில் கேமிங் ஆப்ஷன் இருக்குது, ஸோ உங்களுக்கு பீஸ்ட் மோட் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா 50 மில்லி செகண்ட் பார்த்தீங்கன்னா லேட்டன்சி மாறிடும். ஸோ கேமிங் ஷூட்டிங் கேம்ஸ்க்குலாம் உண்மையிலுமே சூப்பராக இருக்கும். இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். சொன்னது வரைக்கும் போதுமா ப்ரோ, ஏதாச்சும் ப்ராக்டிக்கலாக பண்ணி காமிங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட டிவைஸில் வந்து இதை நான் கனெக்ட் பண்ணி ஒரு சாங்கை வந்து உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி என்ஜாய் பண்ணலாம் சரிங்களா. இதில் பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். பேஸ் சூப்பராக இருக்கு காய்ஸ். இந்த டிடபிள்யூஸ் வந்து கண்டிப்பாக மூவிஸ் அண்ட் மியூசிக்கு ஒர்த்து சரிங்களா. ஸோ வந்து நீங்கள் பாட்டு கேட்குறீங்க, படம் பார்க்குறீங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக ஒர்த்தான ஒரு டிவைஸு. இதை கால் ஃபங்க்ஷனுக்கு எப்படி ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் செக் பண்ணிவிடுவோமே. இப்போ என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இதோட கால் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். ஸோ வந்து இந்த ஒரு டிடபிள்யூஸ் வந்து நான் என் மைக்லேயே வச்சு அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கேட்க வைக்கிறேன். ஹலோ ஹலோ மச்சி, கேக்குதாடா? ஒரே நிமிஷம் இப்ப எப்படி இருக்கு? இப்போ சூப்பரா கேக்குதா? சூப்பரா கேக்குது. ஆ சரி மாப்ள, அதான்டா ஒரு ஏர்டோப்ஸ் ஒன்னு பர்சேஸ் பண்ணிருந்தேன் Amazonல 1500 ரூபாய்க்கு. ஓகே ஓகே. சோ அதுக்கு தான் உனக்கு கால் பண்ணேன், இதோட கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. ஓகே ஓகேடா. சரி மச்சி, சரி थैंक यूடா, பார்க்கலாம். ஓகேடா. இப்போ மறுபடிய வந்து லாங்ல பேசற மாதிரி தான் கேக்குது. வெச்சு செய்யுதா? இப்போ கேக்குதுடா. இப்போ கேக்குதா? சரி மாப்ள, கூப்பிடுறேன். கைஸ், இப்போ என் ஃப்ரெண்டுகிட்ட பேசணும். ஸோ எதுனாலும் ஹானஸ்ட்டாக சொல்லிடுவான் சரிங்களா. ஸோ வந்து கால் ஃபங்க்ஷனுக்கு ஓரளவுக்கு தான் இருக்குன்னு சொல்லியிருக்கான். நீங்கள் கால் ஃபங்க்ஷனுக்கு தான் மெயினாக பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நெக் பேண்டுக்கு போய்க்கோங்க. போட்டில் வந்து 330 ANC அந்த மாடல்லாம் சூப்பராக இருக்கும் சரிங்களா, கால் ஃபங்க்ஷனுக்கு நல்லாயிருக்கும். இல்லை ப்ரோ, நான் எல்லாமே ஒரு ஓரளவுக்கு ஓகே அப்படின்னா இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கால் ஃபங்க்ஷன் ஓகே, மியூசிக் மூவிஸ் ஓகே, நம்ம என்ன தந்தாலும் கேமையும் ப்ளே பண்ணுவோம்ல, ஸோ அதையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு நான் ஒரு ஆப் யூஸ் பண்ணுறேன். என்ன ஆப் அப்படின்னு கேட்டிங்கன்னா லேட்டன்சியை வந்து டிட்டர்மைன் பண்ணுறக்கு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை கேமிங் மோடு ஆன் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ கேமிங் மோடு ஆன் பண்ணுறேன். பீஸ்ட் மோட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பீஸ்ட் மோடு வந்து ஆன் ஆகிடுச்சு. இதில் ஒரு பால் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது கீழே வந்து மேலே போகும் சரிங்களா. ஸோ எப்போ அது கீழே வருதோ அப்போ உங்களுக்கு உடனே சவுண்டு கேட்கணும், அப்படி கேட்குதான்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அந்த பால் கீழே படுறப்ப உங்களுக்கு சவுண்டு கேட்டுச்சுன்னா ஓகே, ஷூட்டிங் கேம்ஸ்லாம் நல்லாயிருக்கும். ஷூட்டிங் கேம்ஸு இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இது நல்லா சூட் ஆகும் உங்களுக்கு. ஸோ கால் ஃபங்க்ஷன், கேமிங், மியூசிக், மூவிஸ் எல்லாமே உங்களுக்கு நான் செக் பண்ணி காமிச்சிட்டேன் இந்த ஒரு ஏர்டோப்ஸை பற்றி. இந்த ஏர்டோப்ஸை நான் எங்கே ப்ரோ பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக போட் ஸ்டோரில் வந்து உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த கூப்பன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். அப்படி இல்லை ப்ரோ நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கலருக்கும் லிங்கை தனித்தனியாக கொடுத்துருக்கேன். இந்த ப்ராடக்ட்டை சுற்றியும் கிஃப்ட் பேப்பர் ஒட்டியும் பார்த்தீங்கன்னா அமேசானில் டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ உள்ளே போயிட்டு அந்த ஒரு ஆப்ஷனை எனேபிள் பண்ணி பை பண்ணுங்கள். ஸோ கிஃப்ட் பேக் பண்ணி உங்களோட கஸ்டம் மெசேஜும் ஒட்டி கொடுத்துருவாங்க சரிங்களா டெலிவரி பண்ணுறப்ப. ஸோ அதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. பீஸ் ஆப்.